அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோசோவா நோய்கள், புரோட்டோசோவா டிசீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். புரோட்டோசோவா நோய்கள் அப்படிங்கிறது, அதனோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் ஏறத்தாழ 5 புரோட்டோசோவா இனங்கள் காணப்பட்டாலும் அதில் புரோட்டோசோவா நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது தான் இந்த புரோட்டோசோவா நோய்கள் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எத்தனை வகைகள் கொடுத்துருக்கு அப்படின்னா, உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் 1 அமீபியாசிஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். 2 ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அப்படிங்கிறது 2 ஹெட்லைன்ஸ். அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா கால அசர் அப்படிங்கிற 3 டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் எது அப்படின்னா புரோட்டோசோவா நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமீபியாசிஸ். அமீபியாசிஸ்னா என்ன அப்படின்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் பற்றி படிக்க போகிறோம். அது பேர் தான் அமீபியாசிஸ். இது வந்து டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். டிசென்ட்ரி அப்படின்னா வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிறது. இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறது எந்த பேக்டீரியனால ஏறக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோசோவா என்டமீபா கிறிஸ்டலடிக்கா அப்படிங்கிற ஒரு அமீபா வகையினால் வந்தது தான் அமீபியாசிஸ். இந்த என்டமீபா கிறிஸ்டலடிக்கா அப்படிங்கிறது எதன வழியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மலத்தின் மூலமாக இந்த பேட்டரி வந்து வெளியில் வந்திருக்கும். அதுலேருந்து நம்ம உணவு இந்த தொற்று வியாதிகள் மூலிமா ஒருத்தருந்து இன்னொருத்தருட்டு பரவி அந்த ஈக்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உணவுப் பொருளத்தில் வந்து இருந்து அந்த உணவுப் பொருள் மூலியமாக என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பகுதி வழியாக உள்ளே போய் உள்ளே போகிறது மட்டும் இல்லாத அதில் எந்தெந்த வியாதி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் எண்டமீபா கிறிஸ்டலடிக்கா. இப்போ உணவு குழல் வழியாக உள்ளே போய் எங்கே போய் இதோட பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குடல். இப்போ பெருங்குடல் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு உணவு மண்டலத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாற்று. அந்த பெருங்குடலில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, பெருங்குடல் உள்ள பார்த்தீங்கன்னா கோழைப்படலம் இருக்கும். அந்த கோழைப்படலத்தில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படியே அரிப்பு ஏற்படுற மாதிரி சுரண்டி அதில் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே போய் உள்ளே இன்செட் ஆகிரும். உள்ளே போகிறப்ப அதனோட உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறப்ப ப்ளீடிங் ஆகும், ரத்தம் வெளியில் வரும். அந்த ரத்தம் வெளியில் வரப்போ என்னாகுன்னா, மலத்தோடு சேர்ந்து ரத்தம் வெளியில் வரும். அந்த மலத்தோடு சேர்ந்து ரத்தம் வளையதை பற்றி இந்த லெசனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு பேர் தான். அப்போ வயிற்று ஒரு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிது அப்படின்னா, மலம் போகிறப்ப ரத்தமாக சேர்ந்து போனால் அந்த என்ன டிசீஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கல அப்படின்னா, அந்த டிசீஸ் பேர் தான் அமீபியாசிஸ். இங்கிலீஷில் சொன்னால் டிசென்ட்ரி. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டமீபா கிறிஸ்டலடிக்கா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் அமீபிக் சேதபேதி, அமீபிக் பெருங்குடல் அலர்ஜின்னு சொல்லலாம். கோழை செல்கள் மூலியமாக பாதிப்பு ஏற்படுத்துது, பாக்டீரியாக்களையும் உட்கொண்டு வாழ்கின்றன அப்படிங்கிறத பற்றி இதில் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அமீபியாசிஸ் இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறது எண்டமீபிக் கிறிஸ்டலடிக்கா அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரோபோசோயிட், ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்மார்வ சயின்ஸ். ட்ரோபோசோயிட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அது ரொம்ப முக்கியமான ஒன்மார்வ சயின்ஸ். ஏன்னா இப்போ சாதாரண இப்போ பட்டர்ஃப்ளை எடுத்துட்டால் ஃபஸ்ட்டு முட்டையிடும், அடுத்து ஆழ்வார் ஸ்டேஜஸ் வரும், அடுத்து அடல்ட் ஸ்டேஜஸ் போகும், அடுத்தது முதிர்வான ஸ்டேஜஸ் போகும். அந்த மாதிரி இந்த ட்ரோபோசோயிட் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இந்த வெஜிடேட்டிவ் ட்ரோபோசோயின்னு நம்ம பழைய புக்கிலெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரோபோசோயின் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜில் தான் நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒன்மார் ஹுசைன் திசு சிதைவே நொதியே வெளிவிடுகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்ச ஒன்மார் ஹுசைன். இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் பெருங்குடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடலில் புண்ணு ஏற்படும், இரத்த கசவு ஏற்படும், வயிற்று வெளி வரும், மற்றும் அதிக கோழையுடன் கூடிய மலக்கழிவு ஏற்படும், வயிற்றுப்போக்கு முதல் ரத்தம் மற்றும் கோழையுடன் கூடிய சேதபேதி வரை வேறுபடுகின்றன அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கெட்டுப்போன உணவு மற்றும் நீரில் இருந்து ஒட்டுண்ணியை கடத்தும் கடத்தியாக வீட்டு ஈக்கள் செயலாற்றுகின்றன. அப்போ இந்த நோய் எதன் வழியாக பரவுது அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டூமார் ஹுசைன். அப்போ எங்கே பாதிப்பு ஏற்படுத்துது, என்னென்ன மூலியமா அப்படிங்கிறத பற்றி இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கை என்ன சொல்லலாம், அமீபியாசிஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி. ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அப்படின்னா, எந்நேரம் பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருப்பாங்க. அது நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, இரவு பகலாக தூங்கிட்டே இருக்கக்கூடிய வியாதி எது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிரிக்கன் தூக்க வியாதிக்கு காரணமான பாக்டீரியா எது அப்படின்னா, புரோட்டோசோவான், ட்ரிப்னோசோமா சிட்டினம், ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு இதுக்கு சொல்லலாம். ட்ரிப்னோசோமா சிட்டினம் மூலியமாக வரக்கூடிய இது தான் இந்த ஆப்பிரிக்கா தூக்க வியாதின்னு சொல்கிறோம். அதுக்கு எதன் மூலியமாக பரவுது அப்படின்னா, செட்சி என்ற இரத்த உறிஞ்சிகள் மூலியமாக பரவுது அப்படின்னு பற்றி சொல்கிறது தான் ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி. ட்ரிப்னோசோமாக 3 சிட்டினங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் 3 வகையாக இருக்குது. அதில் 1 ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு இப்போ சொன்னோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு இது டூமார் ஹுசைன். அதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கிளாசினா பல்பாலிஸ். கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்சிகள் மூலியமாக தான் இந்த ஆப்பிரிக்கன் தொகை வியாதிக்கு பரவுறதுக்கான முக்கியமான ஈக்கள்னு சொல்லலாம். முக்கியமான ஒன்மார் ஹுசைன், கிளாசினா பல்பாலிஸ்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்பியன் காய்ச்சல். அப்போ கேம்பியன் காய்ச்சல் வரதுக்கான இதனோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது டூமர் எழுதணும், கேம்பியன் காய்ச்சல், அது கேம்பிக் ஃபீவர்னு சொல்லலாம், மத்திய ஆப்பிரிக்கா தூக்க வியாதி ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ் அப்படிங்கிறது எந்த வியாதி ஏற்படுத்து எந்த ஏரியாவில் அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஒன் மார் ஹுசைன், இது ஒரு டூ மார் ஹுசைன். அடுத்தது ட்ரிபனோசோமா ரோடியன்ஸ். அப்போ ட்ரிபனோசோமா ரோடியன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது டைப்ஸ் டூ மார் ஹுசைன். இதில் கிளாசினா மோர்சிடன்ஸ், கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோம் மூலியமாக வரக்கூடிய வியாதி பற்றி சொல்லியிருக்காங்க. என்ற வகை செட்சிகள் வகையில மூலியமாக இதுவும் பரவுது. ரோடிசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கு வியாதி, இது ஏற்படுத்தக்கூடிய இது ஒரு காரணமான புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லலாம், அமீபா வகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபனோசோமா குருசி அப்படின்னு சொல்லலாம். ட்ரிபனோசோமா குருசியில் ட்ரையோடோமா, இப்போ ட்ரையோடோமா அப்படிங்கிற மெஜிஸ்டா, ட்ரையோடோமா மெஜிஸ்ட்ரா என்ற பூச்சிகளால் பரவது தான் ட்ரிபனோசோமா குருசின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் சாகாஸ் நோய் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமான ஒன்மா ருசின். ட்ரிபனோசோமா குருசிக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்கா தூக்க வியாதி. அமெரிக்கா போ இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே ஆப்பிரிக்காவில் நடந்தது படித்தோம். அமெரிக்காவில் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக ஒன் மார்க்கில் அடிக்கணும். ட்ரிபனோசோமா குருசி அப்படிங்கிற பற்றி சொல்கிறது இந்த டிசீஸ் இதை பற்றி பார்க்கக்கூடிய இதை பற்றி நம்ம பார்த்தது எது அப்படின்னா இந்த புரோட்டோசோவா நோய்கள் அப்படிங்கிறது ஒரு மூன்று வகையில் பார்த்துருக்கோம். அது முக்கியமான கான்செப்ட். மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் போகலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.